நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிற பாரசைட் டிகிரே வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பாரசைட்டுங்கிற ஒரு கிரியேச்சர் ஹியூமன் உடம்புல போய் அந்த ஹியூமனை காலி பண்ணிவிட்டு அது அந்த உடம்பை கண்ட்ரோல் பண்ணிவாலும், பட் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் அந்த பாரசைட்டால் அவளோட உடம்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹீரோயின் பாதி பாரசைட்டாகவும் பாதி ஹியூமனாகவும் மாறிடுவா. இந்த பாரசைட்லாம் தடுத்து நிறுத்த ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்க எல்லா பாரசைட்டையும் காலி செஞ்சாங்களா, ஹீரோயினுக்கு கடைசியாக என்ன ஆச்சு, இதெல்லாத்துக்குமான பதில் தான் பாரசைட் டிகிரே. எனக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிது. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 6 எபிசோட்ரான். எல்லா எபிசோட்ஸும் 45 to 50 மினிட்ஸ் ரன் டைமில் வரும். டோட்டல் ரன் டைம் 4 hours 50 மினிட்ஸ் கிட்ட. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து முடிக்கிற மாதிரி செம என்கேஜிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதில் ஹீரோயினுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஹீரோக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பேக் ஸ்டோரின்னு தனித்தனியாக ஸ்டோரிஸ் இருந்தாலும் அதை போட்டு அவங்க இழுக்கலை. அங்கங்கே சின்ன சின்னதாக சீன்ஸை வச்சு இதுதான் நடந்ததுன்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த சீரீஸோட பெரிய ப்ளஸ்ஸே. அந்த 4.5 மணி நேரமும் பெருசாக எங்கேயும் போர் அடிக்கலை. கேஸ்டிங் செம. ஒரு ஒரு கேரக்டரோட ரைட்டிங்குமே நல்லா இருந்தது. அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் கன்னை வச்சுட்டு வர சீன்லாம் செமையாக இருக்கும். ஹீரோ ஹீரோயினுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இது ட்ரெயின் டு பூசன் எடுத்த டேரக்டரோடது. ஸோ இந்த சீரீஸ் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ட்ரெயின் டு பூசன் அளவுக்கு இது இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எக்கச்சக்கமான வைலன்ஸ், தலை தொண்டை போய் உள்ளுறது, அங்கங்கே சில கோரமான சீன்ஸ்லாம் இருந்தாலும் செக்ஷுவல் கண்டென்ட் பெருசாக இந்த சீரீஸில் எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலிஸோடு இந்த சீரீஸை பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் ஹீரோயினோட அந்த பாரசைட் வாய்ஸ் மட்டும் காமெடியாக இருக்கும். அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸோட தமிழ் டப்பிங்லாம் செம. ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான் இந்த பாரசைட் டிகிரே. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.